அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. இப்பொழுது அல் குர்ஆனிலிருந்து கேள்வி பதில்கள் அடிப்படையில் குர்ஆனை நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். கேள்வி பதில்கள் அடிப்படையில் குர்ஆனை தெரிஞ்சிக்க போகிறோம். பாகம் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். துவா செய்யுங்க. இது மீண்டும் மீண்டும் அதிகமாக நான் வீடியோ போடுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. இப்போ முதலாவது கேள்வி என்ன கேள்வி நம்ம குர்ஆன்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா, அல் பஹரால 2வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான், துன்புறுத்தும் வேதனை யாருக்கு கிடைக்கும், துன்புறுத்தும் வேதனை யாருக்கு கிடைக்கும். அல்லாஹ் சொல்கிறான் பதில், அவர்கள் பொய் சொல்பவராக இருந்தால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. அவர்கள் பொய் சொல்பவராக இருந்தால் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. 2வது கேள்வி எடுத்துருக்கோம், அல்லாஹ் யாரை முழுமையாக அறிபவன், அல்லாஹ் யாரை முழுமையாக அறிபவன், தன்னை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன், தன்னை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன். அல்லாஹ் யாரை அறிபவன், தன்னை ஏற்க மறுப்போரை அல்லாஹ் முழுமையாக அறிபவன் என்று அல் குர்ஆன் 2வது அத்தியாயத்தில் 19வது வசனத்தில் உள்ளது. 3வது, அல்லாஹ் எதற்கு வெட்கப்பட மாட்டான், அல்லாஹ் எதற்கு வெட்கப்பட மாட்டான். கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். கொசுவையோ அதைவிட அற்பமானதையோ உதாரணமாக கூற அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று 2வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் அல்லாஹ்வே சொல்கிறான். 3வது, எதன் மூலம் உதவி தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது, எதன் மூலம் உதவி தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான். பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். எதன் மூலம் உதவி தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது, பொறுமை மற்றும் தொழுகையின் மூலம் உதவி தேடுங்கள்.